தந்தைய தினத்தையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், அப்பாக்களின் தினம் என்று உழைத்து தன்னை உருக்கி மக்களை அவையத்து முந்தியிருக்க செய்து அறிவை ஆற்றலை அன்பை பண்பை வளத்தை தந்ததால் அவர் தந்தையர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஃபாதர்ஸ் டேயில் என் தந்தையை நினைத்து வணங்குகிறேன், எல்லார் தந்தையரும் வாழ்த்துகிறேன் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அக்னிபாதை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜபாளையத்தில் உள்ள பஞ்ச மார்க்கெட் பகுதியில் நடந்த போராட்டத்தில் சுமார் 30 பேர் கலந்து கொண்டு முழக்கமிட்டனர். ஒன்றிய அரசின் புதிய திட்டம் இளைஞர்களின் வாழ்வை பாழாக்கும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இதில் இந்திய ஜனநாயக சங்கத்தின் நகர பொருளாளர் திருப்பதி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கும்பகோணத்தைச் சேர்ந்த 8 வயது சிறுவன் 150 நிமிடங்களில் 600 பழங்கள் மீது அம்பு எய்து சாதனை படைத்துள்ளார். 4ஆம் வகுப்பு பயின்று வரும் சாய் தரும் என்ற இந்த சிறுவன் கடந்த 2 ஆண்டுகளாக வில்வித்தை பயிற்சி பெற்று வருகிறார். கடந்த ஆண்டு தேசிய அளவில் நடைபெற்ற 12 மீட்டர் வில்வித்தை போட்டியில் தங்கமும் 10 மீட்டர் போட்டியில் வெள்ளியும் வென்றிருந்தார். தற்போது 10 மீட்டர் தொலைவில் 2 மணி நேரம் 30 நிமிடங்களில் 600 பழங்கள் மீது அம்பு எய்து யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இந்த சிறுவன் இடம்பெற்றுள்ளார். இலங்கையில் மருந்து தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் குறிப்பிட்ட அளவில் மட்டுமே இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்று மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியில் இலங்கை சிக்கியுள்ளது. அங்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து தற்போது மருந்து தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ துறையினருக்கு முன்னுரிமை வழங்கி பெட்ரோல் டீசல் வழங்கப்படுவது இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஒவ்வொரு மருத்துவரும் வாரத்தில் ஒருமுறை மட்டுமே அறுவை சிகிச்சை செய்வார்கள் என்று இருதய மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இயக்குநர் செல்வராகவன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், தமது இயக்கத்தில் வெளியாக உள்ள புதுப்படங்கள் குறித்தும் தெரிவித்தார். 1001 2 படம் விரைவில் வரும் என்றும், இதில் முதலில் வெளிவருவது படமாக புதுப்பேட்டை 2 இருக்கும் என்றும், அதன் பின்னரே 1001 2 வரும் என்றும் செல்வராகவன் குறிப்பிட்டார். தஞ்சாவூரில் நடைபெற்ற 24 கருட சேவை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருப்பதிக்கு பிறகு தஞ்சாவூரில் மட்டுமே கருட சேவை திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. தஞ்சையில் உள்ள 24 பெருமாள் கோவில்களிலிருந்தும் கருட வாகனத்தில் பெருமாள் உலாவர பக்தர்கள் ஆடிப்பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அனைத்து கோவில்களிலிருந்தும் வரும் பெருமாளை வழிபடும் வகையில் இந்த திருவிழா நடத்தப்படுகிறது. சமூக சேவை பணியில் டாக்டர் பட்டம் பெற்று விழுப்புரத்தைச் சேர்ந்த திருநங்கை விமலா குதிரை வண்டியில் மேளதாளத்துடன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். பெங்களூரில் உள்ள குளோபல் ஹியூமன் பீஸ் பல்கலைக்கழகம் விமலாவின் சமூக சேவை பணிக்காக டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. இந்நிலையில் விழுப்புரத்திற்கு வருகை தந்த விமலாவுக்கு திருநங்கைகள் உட்பட ஏராளமானோர் மாலை அணிவித்து நடனமாடியபடி குதிரை வண்டியில் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரம் காவல் நிலையத்திற்குள் மீசையை முறுக்குவது போல் வீடியோ எடுத்த இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். பரமக்குடியை சேர்ந்த காளீஸ்வரன் என்ற இளைஞர் பைக் ரேஸில் ஈடுபட்டுள்ளார். இதை பார்த்த போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து எச்சரித்து அனுப்பியுள்ளனர். அப்போது அவர் மீசையை முறுக்குவது போல வீடியோ எடுத்தது மட்டுமல்லாது அதை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பொன்னமராவதி அருகே 45 ஆண்டுகளாக பால், தேநீர், தண்ணீர் மட்டுமே பருகி உணவு எதுவும் உண்ணாமல் நல்ல உடல் நலத்துடன் முதியவர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார்.
கட்டையாண்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 80 வயது முதியவர் நல்லூரின் மனைவி அழகே 33 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார். 3 மகன்கள் 3 மகள்கள் மற்றும் பேரன் பேத்திகள் இருந்தாலும் சிறு வயதிலிருந்தே உணவு உண்பதை முதியவர் தவிர்த்து வந்துள்ளார். நாளடைவில் முற்றிலுமாக உணவு சாப்பிடுவதை அவர் நிறுத்திவிட்டார். மருத்துவர் ஆலோசனையின் பேரில் சத்து மாத்திரை குளுக்கோஸ் பவுடர் மட்டுமே தேவையெனில் பயன்படுத்துகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.